Hello guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. இன்னைக்கு நாம பார்க்க போறது 10th சமச்சீர் மேக்ஸ் சாப்டர் 3 அல்ஜீப்ரா எக்ஸசைஸ் 3.3 ஓட ஃபர்ஸ்ட் சம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். क्वेश्चन பார்க்கலாம். Find the LCM and GCD of the following and verify that f of x into g of x is equal to LCM into GCD. நம்மள இந்த இத நம்மள வந்து வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க and LCM GCD கண்டுபிடிச்சாதான் நம்ம இத வச்சு வெரிஃபை பண்ண முடியும். फर्स्ट नम्बर एलसीएम एंड जीसीडी कंडुपुडिச்சிட்டு அண்ட் இந்த இதல நாம வெரிஃபை பண்ணிக்கலாம் இப்போ फर्स्ट சப் டிவிஷன் பாருங்க 21x2y, 35xy2 இதுதான் நமக்கான क्वेश्चन இப்போ எல்சிஎம் அண்ட் ஜிசிடி தான கண்டுபிடிக்கணும் இது வந்து நமக்கு f(x) f(x) னா 21x2 × x2 × y அடுத்து g(x) பாருங்க g(x) is equal to 35 × x × y² இது நமக்கு g(x) நமக்கு இது f(x) and இது g(x) அப்படி வெச்சுக்கோங்க அடுத்து இப்போ நம்ம இத பாத்தீங்கன்னா lcm gcd கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த காமன் அந்த மாதிரி இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம்ல நம்ம l டிவிஷன்ல யூஸ் பண்ணி அப்ப f(x) is equal to இது பாத்தீங்கன்னா நம்ம எப்படி எழுதுவோம் 7 3 ஜா நமக்கு 21 தானே அப்ப 7 × 3 × x² × y வரும் இப்போ அடுத்து g(x) பாருங்களே g(x) பாத்தீங்கன்னா 35 வா 7 5 ஜா நமக்கு 35 தானே அப்ப 7 × 5 × x × y² இப்படி தான் நமக்கு இது இருக்கு இது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இங்க எழுதி இருக்கோம் இப்போ gcdங்கிறது நமக்கு என்னது gcdங்கிறது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் தானே நம்ம gcd னு சொல்லுவோம் இப்போ இதல பாருங்க எது காமனா இருக்கு 7ங்கிறது காமனா இருக்கு and x and yங்கிறது காமனா இருக்கா 7 காமனா இருக்கா அப்ப 7 எழுதிக்லாம் x பாத்தீங்கன்னா x² and x இருக்கு இது ரெண்டுல எது எடுக்கணும் இப்போ இங்க கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னா இதுக்கு ஆப்போசிட்டா நான் வெச்சுக்கோங்க பவர் கம்மியா இருக்குறதுன்னு வெச்சுக்கோங்க அப்ப x தான வரும் அப்ப இதுல y² × y னா இது ரெண்டுல எது எடுப்போம் y தான எடுப்போம் அதானே பவர் கம்மியா இருக்கு இதுதான் நமக்கான gcd ஆப்போசிட்டா நாம வெச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அடுத்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்ல இதுலயே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம்ல இப்ப பாத்தீங்கன்னா காமனா இது இருக்கு அத ஒன்ஸ் எழுதிக்குவோம் 7 னு அடுத்து 5 இருக்கா நம்ம 5 எல்லாமே தான எழுதுவோம் எல்சிஎம்ல காமனா இருக்கறது ஒன்ஸ் தான எழுதுவோம் எல்சிஎம்னா அப்ப 5 இருக்கு and 3 இருக்கு எழுதியாச்சு அடுத்து x பாத்தீங்கன்னா பவர் ಜಾஸ்தியா இருக்கறதால நம்ம எல்சிஎம் சொல்லிருக்கோம் அப்ப x^2 × y² அடுத்து இதெல்லாம் நாம மல்டிபிள் பண்ணனும்ல அப்ப நமக்கு 7 5 ஆ 35 35 into 3 பாத்தீங்கன்னா நமக்கு 105 வருது x² y² இதுதான் நமக்கான எல்சிஎம் நாம லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிச்சாச்சு and கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு அடுத்து நம்ம இத வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க இந்த ஈக்குவேஷன் படி இப்ப நம்ம வெரிஃபை பண்ணலாம் பாருங்களே f(x) × g(x) is equal to lcm × gcd னு சொல்லி நமக்கு கொடுத்திருக்காங்க இப்போ f(x)ங்கறது நம்ம என்ன எடுத்துறோம் இதானே அப்ப 21x²y × 35 × x² is equal to lcm என்ன கண்டுபிடிச்சோம் இதானே 105x²y² × gcd நமக்கு 7xy கண்டுபிடிச்சோமா 7 × xy இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணலாம் பட் 21 × 35 நம்ம மல்டிபிள் பண்ணனும்னா நமக்கு 735 கிடைக்கும் x² × x பாத்தீங்கன்னா நமக்கு x³ னு வருமா × 735 × x³ × y³ ஏனா மல்டிபிள் இருக்கும்போது நம்ம பவர் ஆட் பண்ணிக்குவோம்ல அப்ப இது பாத்தீங்கன்னா நமக்கு 35 and 7 ones are 7 னு வரும் இது பாத்தீங்கன்னா x³ and y cube-ன் வர இது ரெண்டு ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு சேமா இருக்கு அப்ப தேர்ஃபோர் ஹென்ஸ் வெரிஃபைட் அவ்வளவுதான் இந்த ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் அடுத்து செகண்ட் சப் டிவிஷன் பார்க்கலாம் செகண்ட் x³ − 1 × x+1 × x³ + 1 இப்போ நமக்கு இந்த ரெண்டு இது கொடுத்திருக்காங்க இப்போ f(x)ங்கிறது நம்ம என்ன எடுப்போம் இதுதானே x³ − 1 × x+1 அடுத்து g(x) பார்த்தீங்கன்னா நமக்கு x³ + 1 னு இருக்கும் இப்போ
இப்போ இது பாருங்கள், இது நம்ம எப்படி எழுதுவோம்? இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும்னா அதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து தானே போட்டோம், 7 5 35 அந்த மாதிரி. அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் இருக்குது, எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன்னு இருக்குது. அப்போ இதை நம்ம எந்த ஃபார்முலா எழுதலாம்னா, இந்த ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலாவில் வரும்ல, அது என்ன ஃபார்முலா? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர், இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா ஏ கியூப் மைனஸ் பி கியூப்க்கு. இது ஒன் கியூப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் தான். அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம்ல. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம எழுதுவோமா, இது வந்து ஏ இது பியை. இப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா நம்மளுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன்னு வரும், அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு வருமா. அடுத்து இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்கா, இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா இல்லை, இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒன். அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன்னு இருக்குது, எக்ஸ் கியூப் ப்ளஸ் தானே இருக்குது. அப்போ இது என்னது, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர், இது நம்மளுக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம இதை ஏ இது பியாக நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், எக்ஸ் ப்ளஸ் ஒன்னும் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு கிடைக்கும். இப்போ இது இது நம்மளுக்கு ஃபார்முலாவா, இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா, ரெண்டு ஃபார்முலா இது. இப்போ இதிலிருந்து நம்ம எல்சிஎம் அண்ட் ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஜிசிடி பார்க்கலாம். ஜிசிடி பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக இருக்கிறதான ஜிசிடின்னு சொல்லுவோம். இதில் எது பார்த்தீங்கன்னா காமனாக இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் நம்மளுக்கு இது ரெண்டு தான் நம்மளுக்கு காமனாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, அண்ட் இந்த இது இங்கே இல்லை. அப்போ இது ரெண்டும் காமனாகவே இல்லைல்ல, அதனால எக்ஸ் ப்ளஸ் ஒன் மட்டும்தான் நம்மளுக்கு ஜிசிடி. அடுத்து எல்சிஎம் பாருங்களேன், எல்சிஎம் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? எக்ஸ் எல்சிஎம்ங்கிறது நம்ம எல்லாத்தையும் எழுதுவோம், ஏதாவது ரெண்டு இருந்துச்சுன்னா அதை நம்ம ஒன் ஒன்ஸ் தான் எழுதுவோம். பவர் ஜாஸ்தியாக இருக்கும் போது அது ஒன்ஸ் எழுதுவோம். அதே தான் இப்போ இங்கே பண்ண போகிறோம். எக்ஸ் மைனஸ் ஒன் எழுதிக்குவோம், அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு வரும். அண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்னும் இருக்கா நம்மளுக்கு, அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு எழுதிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒன். அண்ட் இது ரிமைனிங் இது இருக்கா, இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன், இதுதான் நம்மளுக்கான எல்சிஎம். லீஸ்ட் காமன் மல்டிபிள் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும்ல, வெரிஃபை பண்ணுறதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி தானே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் அதை எழுதிக்கலாம், எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸா, ஜி ஆஃப் எக்ஸுக்கு நம்ம இது கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், இது எழுதிக்கலாம் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன். அடுத்து எல்சிஎம்மோடது என்னது, எல்சிஎம்ங்கிறது இதா, இது நம்ம எழுதிக்கலாம் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன். அடுத்து ஜிசிடி பார்த்தீங்கன்னா இன்ட்டு நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு வரும், இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். இப்போ இது பாருங்களேன், எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது, இங்கேயும் அதே இருக்குது, அண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னும் இருக்குது நம்மளுக்கு. அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் இருக்குது, அப்போ இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் இருக்கா நம்மளுக்கு, அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது, இங்கேயும் அதே இருக்குது. அப்போ ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குதா, அப்போ தேஃபோர் ஹென்ஸ் வெரிஃபைடு, இது ரெண்டும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது, அவ்வளோதான் இது செகண்ட் சப் டிவிஷன். அடுத்து தேர்ட் சப் டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப் டிவிஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் கமா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். இப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ் இது ஜி ஆஃப் எக்ஸ் தானே நம்மளுக்கு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர், அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்டு ஒய். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம எப்படி எழுதுவோம், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது எதில் இருக்குது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, இதில் ரெண்டுமே எக்ஸ் அண்ட் ஒய் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது, நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்வை காமனாக வெளியே எடுத்துக்கலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், இங்கே ஒரு எக்ஸ் வந்துருச்சு வெளியே, அப்போ இன்னொரு எக்ஸ் இருக்கும், அண்ட் ஒய் ஒன்று தான் இருந்துச்சு, இந்த ஒய் வெளியே வந்துச்சு, அப்போ ஒய் வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ் வந்து ஒன் டேர்ம் எடுத்துட்டோம், அப்போ எக்ஸ் வராது, ஒய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு இருக்குது, அப்போ ஒய் வரும்.
இப்ப இது நம்ம எழுதியாச்சு. அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் எழுதலாம். இதுக்கு மேலே அதை சால்வ் பண்ண முடியாது. ஜி ஆஃப் எக்ஸ். அடுத்து இது பார்த்தீங்கன்னா இதில் எது காமனாக இருக்குது? எக்ஸுங்கிறது நம்மளுக்கு காமனாக இருக்குது. எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கிடைக்கும். இப்போ இதில் எல்சிஎம் ஜிசிடி கண்டுபிடிக்கணுமா? ஃபர்ஸ்ட் ஜிசிடி கண்டுபிடிக்கலாம். பாருங்களேன், ஜிசிடி என்னது? நம்ம காமனாக இருக்கிறது தானே ஜிசிடின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற இது காமனாக இருக்குது, எக்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டு இதுலேயும் காமனாக இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இதுதான் நம்மளுக்கான ஜிசிடி. அடுத்து எல்சிஎம். எல்சிஎம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? எக்ஸு இது ரெண்டு வெளியே இருக்குது. அப்போ நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதிக்குவோம், எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு வந்துடும். சாரி, இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது காமனாக இருக்குது, காமனாக இருக்கிறத ஒன்ஸ் எழுதிக்குவோம். அண்ட் ஒய் இருக்குது, அது ஒய் எழுதிக்கலாம். அண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்கும். இதுதான் நம்மளுக்கான எல்சிஎம். இப்போ நம்ம இதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் வெரிஃபை பண்ணணும் இன்ட்டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அடுத்து எல்சிஎம் அண்ட் ஜிசிடி கண்டுபிடிச்சிருந்தோமா? எல்சிஎம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அண்ட் ஜிசிடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கிடைக்கும். இப்போ இதை பாருங்களேன், எக்ஸ் ஒய் இருக்குது, எக்ஸ் ஒய் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, எக்ஸ் இருக்குது, எக்ஸ் இருக்குது, அண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்கா. இப்போ நம்மளுக்கு ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ தேர்ஃபோர் ஹென்ஸ் வெரிஃபைடு. அவ்வளோதான் இந்த சம். இதை நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன் கூட எழுதலாம். இதை மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன் வரும். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ரெண்டு இருக்குதுல்ல, அப்போ த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் வரும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம். அவ்வளோதான், இது ஹென்ஸ் வெரிஃபை பண்ணியாச்சு நம்ம. அவ்வளோதான் இந்த சம்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.